அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு அம்மா வந்து முன் பல்லு விழுந்து தங்கப்பல்லு கட்டிக்கிட்டாங்களாம். இந்த தங்கப்பல்லு கட்டினதை காமிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரம் மாட்ட போய், ஏங்கம்மா இந்த உங்கள் வீட்டில் சுக்கு இருக்குதா சுக்கு என்று தங்கப்பல்லு தெரியும்படி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லித்தான், எங்கள் வீட்டில் சுக்கெல்லாம் இல்லை, இஞ்சி இருக்குது, இஞ்சி இஞ்சின்னு மூணு தடவை சொல்லித்தான். ஏன்னா அந்த அம்மா பூராமே தங்கப்பல் கட்டியிருந்துச்சான். இதுதான் இன்றைய தலைப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பெருமை. தன்னை பற்றி ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறது. இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து பாய்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன் இண்டிவிஜுவல் ஹேவிங் எ டெண்டன்சிஸ் டு ஸ்பீக் குவைட் ஹை ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் வாண்ட் டு ப்ரைஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் த திங்ஸ் ஹீ ஹாவ் அச்சீவ்ட் அப்படிங்கிறாங்க. தமிழில் அதுக்கு என்ன மீனிங் தற்பெருமைக்கு அப்படின்னா, தன்னிடம் உள்ள அல்லது தன்னால் செய்ய முடியும் ஒன்றை பற்றி மிகுதியாக பெருமையடித்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க, அல்லது வீண் பெருமை அப்படின்னு. இது நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். கரூர்லாம் எங்க எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தொழில் அப்படின்னு நம்ம கேஸ் எடுக்கும்போதே கேட்டோம்னா, அது ரொம்ப சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 5 crores ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுங்க. அப்புறம் 2 இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கேன். ஆட்டோ லூம் ஒரு 10 crores ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ராஜஸ்தானில் ரிக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோதாங்க நான் ரொம்ப சிம்பிள் மேன், இவ்வளோ தான் ரொம்ப ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறேங்க என்று ஏதோ ஏதோ என்று மிகவும் சிம்பிளாக சொல்வது போல் மிகுந்த பெருமையாக சொல்வார்கள். இதை வந்து காமனாக பார்க்கலாம். அந்த லேண்டு பூரா நம்மளு தாங்க என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமையாகவே சொல்லுதல் வந்து பாய்ஸ்டர். அப்படி ஒரு மனிதர் வந்து, அதே மாதிரி அவங்க வந்து வச்சிருக்கிற காரு அல்லது வந்து அவங்களுடைய செல்ஃபோன், விலை உயர்ந்த செல்ஃபோன், இது மூலமாக தன்னுடைய செல்வத்தை வந்து காமிப்பாங்க. பார்த்தோம்னா ஆடி காராக இருக்கும், பென்ஸு இல்லைன்னா பிஎம்டபிள்யூ இதில் தான் வந்து இறங்குறது. செல்ஃபோன் பார்த்தா பெரிய விலை உயர்ந்த ஆப்பிள் அது இதுன்னு நல்ல ஒரு செல்ஃபோனு தான் வச்சுக்கிட்டு அப்படி சிம்பிளாக வர்ற மாதிரி வர்றது. ஒரு காலத்தில் வந்து பெருமைக்காகவே வந்து பைபாஸ் பண்ணிக்கிட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சென்னை அப்போலோவில் போய் பைபாஸ் பண்ணணும், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஃபேக்ஸ் இருக்கணும், ட்ராக்ஸ் ஜீப் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் கம்பெனியில் இவர் பிஎம்டபிள்யூ இருக்கணும், இதுதான் விஐபி அப்படிங்கிற காலமெல்லாம் இருந்தது கரூரில். இப்போ அது மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பாய்ஸ்டர். இப்படி ஒரு மனிதர் வந்து எங்ககிட்ட வந்தார். அவருக்கு நெத்தியில் வந்து கருப்பு, பிளாக் டிஸ்கலரேஷன் ஆன் த ஃபோர்ஹெட். இதை வச்சு இதுக்காக தான் வந்தது, வேறு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வி புட் த ரூப்ரி பாய்ஸ்டர் அப்படின்னு ஒன்று, டாக் டாக்கிங் மணி அபவுட், எப்பவுமே பணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அப்புறம் டிஸ்கலரேஷன் பிளாக், அதை வச்சு போட்டப்போ மூணும் போட்டு ஆர்ஸ் வந்துச்சு. ஷீ இஸ் ஓவர் பர்ஃபெக்ட். அவர் உட்கார்றது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக உட்காருவார், வெல் ட்ரெஸ்டு, நீட். இதெல்லாம் வச்சு வி கிவன் ஆர்சனிக்கம் ஆல்பம். அது கொடுத்ததுக்கப்புறம் இட் ரெடியூஸ் லைக் எனி திங், நல்ல கிராஜுவலாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரியே ஒரு ரூப்ரிக் இருக்கும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேனிட்டி அப்படிங்க. என்ன இந்த வேனிட்டி அப்படின்னா, அன் எக்ஸசிவ் ப்ரைட் ஆஃப் ஒன்ஸ் அப்பியரன்ஸ் ஆர் அக்காம்பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படின்னா, தன்னுடைய தோற்றத்தை பற்றியும் தன்னுடைய ஆற்றலை பற்றியும் பெருமை கொள்ளுதல். தான் வந்து டூ ப்ரௌட் ஆஃப் தேர் ஓன் அப்பியரன்ஸ் அண்ட் எபிலிட்டி, எப்படின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கிறது அல்லது தன்னால் வந்து மிகுந்த கதை எழுத முடிகிறது அல்லது வந்து தன்னால் ஒரு திறமை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது. இப்போ என்னங்க நீங்கள் உங்களை பார்த்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஏங்க நீங்கள் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, என்ன மாதிரி ஐஸ்வர்யா ராய் இருக்கான்னு சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் இப்படி சொல்வார்கள். ஆண்கள்கிட்ட போய் நீங்கள் அஜித் மாதிரி இருக்கீங்கன்னா, ஏங்க அஜித்தா, என்ன மாதிரி அஜித் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், அஜித் மாதிரி நான் சொல்லாதீங்க என்று ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி இப்படி சொல்லுவாங்க. இது வந்து வேனிட்டி. இதுக்குமே இது மாதிரியே ஒருத்தர் என்கிட்ட வந்தார். எதுக்கு வந்தார் அப்படின்னா, டங்கில் வந்து டேஸ்ட் போயிடுச்சு, அவருக்கு வந்து டேஸ்ட்டு குறைஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் வந்தார். எப்படின்னா திடீர்னு அவருடைய பிஸ்னஸில் வந்து ஒரு லாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிடுச்சு, டங்கு டேஸ்ட் போயிடுச்சு, ஸ்மெல்லும் லைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு, ஸ்மெல்லும் சேர்ந்து போச்சு. அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு, அவருக்கு ஸ்மெல் அதிகமாக போனதுனால இது இந்த ரூப்ரிக் எடுத்தோம், வேனிட்டி ஸ்மெல் டிமினிஷ்டு
ஸ்மெல் வாண்டிங் லாஸ்ட் பேராலிசிஸ் ஆஃப் நர்வ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபெயிலியர். அவருக்கு மோர் வந்து டேஸ்ட்டை விட ஸ்மெல்லு தான் ரொம்ப போயிருந்துச்சு, டேஸ்ட் மைல்டாக போயிருந்துச்சு. அதை வச்சு பார்க்கும்போது வி கிவன் நக்ஸ்வாமிக்கா ரொம்ப இரிட்டபிளாகவும் இருந்தார், அப்புறம் வெரி இரிட்டபிள் பர்சன், ரொம்ப டிக்டேட்டிவ், இதெல்லாம் நக்ஸ்வாமிக்கா மாதிரியே இருந்துச்சு. அதை கொடுக்க கொடுக்க ஒன்றம் டென்னம்னெல்லாம் கொடுத்தோடனே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இப்போ ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் திரும்ப வந்துருச்சு. இது அனதர் டைப் ஆஃப் கேஸ். ஸோ இதில் வந்து பாய்ஸ்டரில் பார்த்தோம்னா தன்னை பற்றி மிகவும் பெருமையாகவே பேசுவார்கள். தன்னிடம் உள்ள செல்வம், தன்னிடம் உள்ள விஷயங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறது வந்து பாய்ஸ்டர். ஆனால் அதே வேனிட்டியில் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றிய பெருமை, அதாவது தான் அழகாக இருக்கிறோம், நான் வந்து ரொம்ப அழகாக தெரியறேன், எனக்கு வந்து அழகாக பாட வருது, இப்படி எதையாவது ஒன்று தன்னை பற்றியும் தன்னுடைய எபிலிட்டியை பற்றி நான் நினச்சேன்னா எங்கே வேணால் நான் போனேன்னாவே அது நடந்துடும், என்னை பார்த்தாவே எல்லோரும் அப்படியே மயங்கிடுவாங்க என்று சொல்லுதல் வந்து வேனிட்டி. இது ஒரு டைப். இதே மாதிரி ஒரு சிமிலர் ரூப்ரிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேம்பர்ஸ், இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ். அண்ணன் பேம்பர்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அதிகமாக வந்து குழந்தைங்கிட்டையும் பார்க்கலாம், பெரியவங்ககிட்டையுமே பார்க்கலாம். என்னென்னா மார்க்டு பை அன் எக்ஸாகரேஷன் ஷோ ஆஃப் எக்ஸாகரேட்டட் ஷோ ஆஃப் டிக்னிட்டி ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். தன்னை பற்றி எப்போவுமே முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே, அதை பற்றி நினைக்கிறது. என்ன தமிழில் அப்படின்னா மெச்சுதலுக்குரிய தான் தோன்றும் நீண்ட சொற்களை பயன்படுத்துதல். அதனால் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்கள வந்து எங்க உங்கள் பையன் எப்படி நல்லா படிப்பானா, மேக்ஸ் எல்லாம் அவனுக்கு நல்லா வருதா அப்படின்னு கேட்டோம்னா அவன் வந்து 5 ராமானுஜத்துக்கு சமங்க என்று சொல்வார். சயின்ஸ் எல்லாம் அவன் 10 நியூட்டன், 5 ஐன்ஸ்டீனு, 10 ராமானுஜத்துக்கு சேர்ந்தவன், அவன் அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க என்று அவனை பற்றி மிகவும் பெருமையாகவும் அடைமொழியுடன் புகழுதல், அதுதான் வந்து பேம்பர்ஸ். இதில் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள அப்படிலாம் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எப்படி பாஸ் ஆயிடுவானா, எங்க அவன் மட்டும் ஃபெயில் ஆனான்னா தமிழ்நாடே ஃபெயில் ஆயிரும் அப்படிம்பார் அவங்க அப்பா அந்த பையனை பார்த்து. இதெல்லாம் வந்து பேம்பர்ஸ் சைல்டு, அந்த குழந்தைங்களுக்கு இப்படி சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே பார்க்கலாம். மன்னர்களை வந்து ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ உலதிலக ராஜ கம்பீர டேஷ்வரர் அப்படின்னு சொல்கிறது வந்து பேம்பர்ஸ் ராஜாவுக்கு. இன்றைக்குமே நம்ம பொலிட்டிக்கலில் பார்க்கலாம், சோழ நாட்டின் சொக்கத்தங்கமே, பாண்டிய நாட்டின் முத்தே, சேர நாட்டின் செங்குட்டுவனே, சேக்குவாரே, அதே இதேன்னெல்லாம் பார்த்து அந்த அடைமொழியெல்லாம் வர்றதெல்லாமே பேம்பர்ஸ் தான். அவங்க வந்து அவங்கள பற்றியே பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. இது நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே பார்க்கலாம். இதுதான் வந்து 3 ரூப்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. தன்னை பற்றியும் தன் பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது பாய்ஸ்டர், தன்னுடைய அழகை பற்றியும் தன் திறமையை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறது வந்து வேனிட்டி, மற்றவங்க வந்து தன்னை வந்து புகழ்கிறது வந்து அடைமொழியோடு புகழணும் அப்படின்னு நினைக்கிறது, புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னா தன்னை பற்றியே பேசணுங்கிறது வந்து பேம்பர்ஸ். இந்த பேம்பர்ஸில் வந்து ஒருத்தர் வந்தார், அது ரொம்ப அந்த பையனுக்கு வந்து கணக்கு வரல, ஆனால் அவர் மற்றதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவரை சொன்னார். அந்த பையனுக்கு வந்து கொடுத்தோம், அது எப்படின்னா மைண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபீல்ஸ் ஹிஸ் பேம்பர்ஸ், அது ஒரு ரூபிரிக். செகண்டு வந்து மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் கால்குலேஷன் இன், சின்ன சின்ன அந்த கால்குலேஷன் போடுறது முதல் கொண்டு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு லைக்கோ கல்கேரியா வந்துச்சு. அதில் வந்து இந்த பையன் வந்து என்னென்னா ஒரு பக்கத்து காதில் வந்து தோடு போட்டிருந்தான், தோடு போட்டு ரொம்ப தன்னை வந்து என்னடா எதுக்குடா தோடு அப்படின்னு கேட்டப்ப இது வந்து கர்ணன் மாதிரி நான் தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேனிட்டியும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதை வச்சு லைக்கோ போடியும் கொடுத்தப்ப கிராஜுவலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, கால்குலேஷனும் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 3 விதமான ரூப்ரிக்ஸ்களும் 3 விதமாக இருந்தாலும் நாம் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கலாம், கொடுத்து பயன்பட வேண்டும் என்று கூறி பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.